உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க டாலியோட ஒரு பங்க்ஷன் இருக்கும் அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் வரணும் டாலி சொல்றாங்க இப்ப இஷியம் ஒரு நபர்கிட்ட கோவப்படுறாங்க என்ன வச்சு எண்பது கோடி சம்பாரிச்சு என்ன ஏமாத்திட்டல இத மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப கோவமா அந்த இடத்தை விட்டு கிளம்ப பாக்குறாங்க நீ போற வழி ரொம்ப ஆபத்து உன் உயிரே கூட போலாம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு என்ன மெர்ட்ரியா எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இவங்க வர வரைக்கும் ஒரு பெரியவரி இவங்களை பத்தி லிப்ட்ல பேசிட்டு இருக்காரு ஆனா இவங்க பக்கத்துல உடனே பேசுறத நிறுத்திடுறாரு ஆனா எதிர பேசுற நபர் இருக்காரு பாத்தீங்களா திட்டி திட்டிலாம் இவர்கிட்ட என்னமோ பேசிருக்காரு ஈரின் காரையும் குறையமா கேக்குது ஈரினோ கார் எத்திரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நடந்து வராங்க ஈரனுக்கு பின்னாடி ஒரு நபர் ஃபாலோ பண்ற மாதிரி வராது ஈரினும் செம்மையா பைபிள் ஆரம்பிக்கிறாங்க இப்ப கார்ல ஏறினவங்க வேக வேகமா அவங்களோட கன் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க ஆனா அந்த நபர் கார் எடுக்கிறதுக்காக தான் வந்திருப்பாரு போல இவங்கள தாண்டி அவரோட கார் எடுத்துட்டு அமைதியா அங்க இருந்து கிளம்புறது நம்ம தான் தேவையில்லாம பயந்துட்டுமா அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க ஜாலாவை பொறுத்த வரைக்கும் ஒரு துணிக்கடை தான் வச்சிருக்காங்க இப்ப எமிலி அப்படின்ற ஒரு லேடி கிட்ட பேசிட்டு இருக்காங்க அவங்களும் ஒரு டீலை பத்தி பேசுறாங்க சீக்கிரமா ரெடி பண்ணி தரணும் உன்னால முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க கட்டாயமா பண்றேன் அப்படின்ற மாதிரி ஜாராவும் சொல்றாங்க அப்ப ஓகே இவ்ளோ டிரஸ் எனக்கு வேணும் சீக்கிரமா அனுப்பிரு அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க இப்ப சாரவா அங்க வேலை செய்யற ஆட்கள் கிட்ட இந்த டீல பத்தி சொல்றாங்க அவ்வளவு கம்மி நல்ல ரெடி பண்றது கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க ரெடி பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சாரவா சொல்றாங்க இல்ல ஒரு பர்டிகுலர் பொண்ணை காட்டுறாங்க அந்த பொண்ணு சாரவோட அசிஸ்டன்ட் போல அசிஸ்டன்ட் மட்டும் நான் கூப்பிடுறேன் இப்ப சாரவா மத்த வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படி பாத்துட்டு இருக்கும்போது சாய்பா கிட்ட இருந்து மெசேஜ் வருது இஷுவன் அங்கிட்ட ஏதாவது பேசணலாம் அப்படின்ற போது தான் கேட்டிருக்காங்க இவங்க கிட்ட தான் எதுவும் பேசல பேசல அப்படின்ற மாதிரி இவங்களும் பதில் அனுப்புறாங்க இப்ப சாய்பாவ நமக்கு காட்டுறாங்க அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறது தெரிய வருது பையனுக்கு தான் ஸ்டோரி எல்லாம் படிச்சு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப வெளியே வராங்க அந்த இடத்துல பார்த்தா ஹஸ்பண்ட் பொண்ணு கூட விளையாடிட்டு இருக்காரு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கிறதா நமக்கு தெரிய வருது ஹஸ்பண்டோ இவங்களும் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க ஹஸ்பண்ட் பேரு ரன்வீர் அப்படின்றது உன்னோட ஃப்ரெண்டு இஷி பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கா போல அப்படின்னு கேட்கறது அவ பல பிரச்சனையை பார்த்தவ இதெல்லாம் அவளுக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்த காச்சாங்க டாலின்றவங்க என் வீட்டுல பங்கன் சொன்னாங்க பாத்தீங்களா இவங்க மாமனாருக்கும் மாமியாருக்கும் கல்யாணம் நாளா இருக்கும் மாமியாரும் இவங்களுக்கு ஏரிங் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க உனக்கும் ஆதித்யாக்கும் கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆயிடுச்சு எப்பதான் குழந்தை பெற்றுக்கிற ஐடியால இருக்கீங்க அப்படின்ற பரலாம் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க குழந்தைய பத்தி பேசணும்னா டாலியோட முகம் மாறிடுது டைரியில ஏதோ எழுதுறாங்க இப்ப பாட்டு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்றது மட்டும் நமக்கு தெரியுது இஷி நைட் நேரம் ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு வராங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க நமக்கு தெரியல அங்க இருக்க ஒரு பொண்ண பாக்குறாங்க அந்த பொண்ணு இவங்கள பாக்குறா மேற்கொண்டு ரெண்டு பேரும் எதுவும் பேசிக்க மாட்டாங்க இப்ப இஷியா அவங்களோட கார்ல வந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க இப்ப விநாயக் அப்படின்றவருக்கு மெசேஜ் பண்றாங்க உன்னை மீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி அனுப்புறாங்க இப்ப சிவானு ஒரு நபரை புதுசா காட்டுறாங்க இவரும் இவரோட ஒய்ஃபும் பேசிக்கிட்டே ஒரு பங்கனுக்கு வந்துட்டு இருக்காங்க டாலியோட ஃபங்க்ஷனுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ரிலேஷன்ஷிப் அந்த அளவுக்கு ஸ்மூத்தா போலன்றது நமக்கு தெரிய வருது ஒரு வழியா இவங்க ரெண்டு பேருமே அந்த பங்கனுக்கு வந்துடுறாங்க டாலியோட மாமனாருக்கோ மாமியாருக்கோ தானே ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் டாலியா அவங்க ஹஸ்பண்ட் ஆதித்யாவும் பக்கத்துல தான் இருக்காங்க சாய்பாவோட ஹஸ்பண்டான ரன்வீரை நமக்கு காட்டுறாங்க அவர் குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு கிளைண்ட் வந்து இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க இவங்களுக்கு ஏதோ ஜாப் ஆகணும் போல அந்த வேலையை நீங்க பண்ண முடியுமா கேட்கிறாங்க பெரிய டீல்ன்றதுனால ரன்வீரம் கட்டாயமா பண்றேன் அப்படின்னு சொல்றது இப்ப சாராவும் சாய்பாவும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இஷி வருவாளா மாட்டாளா அப்படின்ற பாத்தெல்லாம் பேசிக்கிறாங்க அதை தாண்டி பர்சனல் சில விஷயங்களையும் பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு டாலியும் வந்து இவங்க கூட ஜாயின் பண்ணிடுறாங்க இவங்கலாம் பேசிட்டு இருக்கும் போது ரன்வீர் அந்த இடத்துக்கு வராது என்னோட ஒய்ஃபை மட்டும் கொஞ்ச நேரம் கூட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் அங்க இருந்து கூட்டு போயாது ரன்வீர்க்கு ஒரு டீல் கிடைச்சது பாத்தீங்களா அதை பத்தி ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டாரு ஒய்ஃபை இங்க வந்ததுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தது அப்படின்ற பாரு சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஆதித்யா இருக்காரு பார்த்தீங்களா ஒரு பொண்ணு கிட்ட க்ளோஸா பேசிட்டு இருக்காரு இந்த விஷயத்த தள்ளி இருந்து டாலியும் ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க

அப்படியே கட் பண்ணி நமக்கு ஆதித்யாவையும் டாலியும் காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேருமே ஒரு ரூம்ல தான் பேசிக்கிறாங்க குழந்தை குழந்தைன்னு உன்னோட அம்மா சாவடிக்கிறாங்க உன்னோட அம்மா கிட்ட நீ பேசு அப்படின்னு சொல்றாங்க என்னால முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதான் சொல்றேன் உன்னால முடியாதுன்றத உன்னோட அம்மா கிட்ட பேசு அப்படின்ற மாதிரி டாலி சொல்றாங்க ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்டைலா இருப்பாரு ஜாரவையாரோ மாடிக்கு வர சொன்னாங்க பாத்தீங்களா இவங்களும் வந்துடுறாங்க அங்க வர சொன்னது சிவா தான் ஆக்சுவலா ஒய்ஃப் கூட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காரு பாத்தீங்களா இவங்க கூட க்ளோஸா இருக்கிறதுனால தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காரு போல இவங்க ஏற்கனவே ஒரு டைம் லவ் பண்ணிருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது சாராவும் என்ன சொல்றாங்கன்னா வேணா உன்னோட ஒய்ஃபு பார்த்துட்டா பிரச்சனை போன்ற மாதிரி அவரை கஷ்டப்பட்டு அனுப்பிவிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க மட்டும் அந்த இடத்துல ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ணி நமக்கு டாலியும் ஹஸ்பண்டையும் காட்டுறாங்க நீ உன்னோட அம்மா கிட்ட சொல்ல முடியலன்னா நானே உன்னோட அம்மா கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி டாலி சொல்றாங்க அதை மட்டும் பண்ணிடுறது அப்படின்ற மாதிரி ஆதித்யா சொல்றாரு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி கேட்கறாரு அங்க இருந்து சோகமாவும் கிளம்பி போறாரு சாராவும் மேல இருந்து கீழே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இஷியா என்ன பண்றாங்கன்னா ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே கோவமா தான் பேசிட்டு இருக்காங்க அந்த நபரம் வேகமா இஷியை இழுத்துட்டு போறாரு இவங்களும் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல டாலியும் சாய்பாவும் பேசிக்கிறத காட்டுறாங்க டாலி என்ன ஃபீல் பண்றாங்கன்னா ஒரு பணக்கார குடும்பத்துல தேவையில்லாம மாட்டிக்கிட்டுமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்காங்க அதை பத்தி தான் சாய்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்பதான் அவங்க ரெண்டு பேர் போறத இவங்களும் கவனிக்கிறாங்க இவங்களும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கு பின்னாடி முதல்ல ஜாரா போயிட்டு இருக்காங்க ஜாராக்கு பின்னாடி இவங்க ரெண்டு பேர் வந்துட்டு இருக்காங்க இப்போதான் இவங்க மூணு பேருமே ஒரு இடத்துல இருந்து பார்க்கறாங்க அந்த நபர் இருக்க பாத்தீங்களா இஷியோட கழுத்தை நெருக்கிறது உன்னை சாவடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காது இப்போ வேகமா சாய்பா ஓடி வந்து ஒரு பொருளை வச்சு அவர் மண்டியில அடிக்கிறாங்க அவர் கையில கன் வச்சிருப்பாரு போல அது கீழே விழுந்துருது அந்த நபரை இவங்க அட்டாக் பண்ற மாதிரி வேகமா ஓடி வராது அப்ப டாலி என்ன பண்றாங்கன்னா அந்த கன் எடுத்து அந்த நபரை ஷூட் பண்ணிடுறாங்க அப்படியே கட் பண்ணி நமக்கு ரன்வீர காட்டுறாங்க வைஃப் எங்க போனாங்கன்னு தெரியல காலியும் எடுக்க மாட்டாங்க எங்க போனா அப்படின்ற மாதிரி வைஃப்க்கு மெசேஜ் அனுப்புறாரு அப்பயும் இவருக்கு ரிப்ளை வர மாட்டேங்குது இவரும் யோசிக்கிறதே இவங்க நாலு பேரும் சேர்ந்து ஒரு கொலை பண்ண மாதிரி மாறிடுது இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஒவ்வொருத்தரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க சாய்பா என்ன சொல்றாங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தானே இந்த விஷயம் பண்ணோம் பேசாம போலீஸ் கிட்ட போயிடலாம்னு சொல்லிட்டாங்க போலீஸ் இதை நம்புவாங்கன்னு நினைக்கிறியா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி இஷ்யம் பேசிட்டு இருக்காங்க டாலி கிட்ட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆதித்யா பயங்கரமா சரக்கச்சிட்டு இருக்காது இது அவரோட அம்மாவும் நோட் பண்றாங்க மருமகளுக்கு கால் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கால் பண்றாங்க என் மாமியார் தான் கால் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் எல்லார்கிட்டையும் சொல்றாங்க இப்பதைக்கு அட்டன் பண்ணாத அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்கவங்களும் சொல்றாங்க நானும் சாரமா இருக்கோம் நீங்க ரெண்டு பேர் போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதனால இவங்க ரெண்டு பேருமே அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்து ரெஸ்ட் ரூம்ல பேசி ஆரம்பிக்கிறாங்க இப்ப நடந்தது நினைச்சு டாலி அழுதுட்டு இருக்காங்க தேவையில்லாம அழாத எல்லாம் சரி ஆயிடும் அப்படின்ற சாய்பா ஆறுதல் சொல்றாங்க சாய்பாவும் வீட்டுக்கு போலாம் முடிவு பண்றாங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வந்ததுனால பேச ஆரம்பிக்கிறாங்க எனக்கு உடம்பு முடியல அதனாலதான் நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்றாரு இல்ல இல்ல அந்த கிளைண்ட் கூட இருந்து பேசிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் காலை கட் பண்றாங்க இறந்து போன நபர் யாருன்றது ஜாராக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு இடத்துக்கு இவனை இழுத்துட்டு போனோம் அப்படின்ற மாதிரி இஷ்யும் இழுத்துட்டு போக சொல்றாங்க அதே மாதிரி இவங்கள இழுத்துட்டு வந்துடுறாங்க சொல்றாங்க பாவம் அநியாயத்துக்கு இறந்து போயிட்டான் அப்படிங்கற மாதிரி ஜாரா சொல்றாங்க இவன் சாக வேண்டிய வந்தான் அப்படிங்கற மாதிரி இஷி சொல்றாங்க உனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு அப்படிங்கற மாதிரி ஜாரா இஷி கிட்ட கேக்குறாங்க எந்த பிரச்சனையும் இல்ல எனக்கு சில வேல இருக்கு நான் அந்த வேலைய முடிச்சிட்டு உங்க கிட்ட பேசுறேன் அது வரைக்கும் நீங்களே என்ன कांटेक्टே பண்ணாதீங்க அப்படிங்கற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கறாங்க ஜாராக்கு இவங்க பேசுறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஜாரா வீட்டுக்கு வந்து வேல பார்க்கலாம் நினைப்பாங்க இந்த டென்ஷன்ல வேலையே ஓடாது மறுநாள் காலையில ஜாக்கிங் ஓடிட்டு இருக்காங்க இவங்க பாடி ஒரு இடத்துல போட்டாங்க பாத்தீங்களா அந்த வழியா ஓடுறாங்க போல லைட்டா பைந்துகிட்டே ஓடுறாங்க இப்ப ஜாய்பா நமக்கு காட்டுறாங்க அவங்க அந்த நபரோட பர்ஸ் எடுத்திருப்பாங்க போல பர்ஸ்ல அந்த நபரோட ஐடி கார்டை பாக்குறாங்க அப்பதான் இறந்து போன நபரோட பேரு விநாயக் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது இப்ப டாலி நமக்கு காட்டுறாங்க டாலி நல்லா சரக்கு வச்சிருப்பாங்க அதனால காலையில முழிக்கும் போது கூட இவங்களுக்கு லைட்டா கேரா தான் இருக்கு இப்பதான் ஆதித்யாவை அவர் கவனிக்கிறாங்க அவரு தலகணி கூட இல்லாம கீழே படுத்திருக்காரு இவங்களும் தலகணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவருக்கு தலகணி வச்சிருக்காங்க இப்ப ஜிம்முக்கு கிளம்புறதுக்காக கீழ வராங்க மாமனாரும் என்ன சொல்றாருன்னா ஆதித்யா கம்பெனிக்கு போக போறனா இல்லையா எப்ப பாரு குடிச்சிட்டு கம்பெனிக்கு போகாம இருக்கான் அவன் போகாத நாளா அங்க இருக்க உங்களுக்கு தகவலை பாஸ் பண்ணும் அத அவங்க தெளிவா சொல்லிடு அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிடுறாரு இப்ப மாமியாரும் நேத்து நைட்டு என்னோட பையன் கிட்ட என்ன சொன்ன நேத்து முழுக்க அப்செட்டா தான் இருந்தான் எதாவது பிரச்சனையா

பாத்ரூமுக்குள்ள நமக்கு காட்டுறாங்க அந்த இடத்துல இஷி விழுந்து கிடக்குறாங்க ரத்தமா இருக்கு இஷி இறந்து போயிருக்காங்க நமக்கு தெரிய வருது இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது இப்ப அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க இவங்க நாலு பேருமே ஒரு இடத்துல மீட் பண்ணி குடிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க அப்ப இஷி என்ன கேக்குறாங்கன்னா நீங்க இறந்ததுக்கு அப்புறம் எப்படி அடக்கம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க எல்லாரும் சொல்ல தயங்குறாங்க அதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் எப்பல்லாம் அடக்கம் பண்ணணும் அப்படின்ற ஆசைய சொல்றாங்க மூணு பேரும் சொல்லி முடிச்சோனா ஜாராவும் இஷியை பார்த்து என்ன கேக்குறாங்கன்னா சரி நாங்க மூணு பேர் சேர்ந்து ஒண்ணே எப்படி அடக்கம் பண்ணோம் அத பத்தி சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க கேக்குறாங்க அதுக்கு இஷி என்ன சொல்றாங்கன்னா உங்க மூணு பேருக்கு முன்னாடி நான் தான் போவேன் முடிவே பண்ணிட்டீங்களா அப்படிን கேக்குறாங்க இது சிரிச்சிட்டே தான் இவங்க கேட்றாங்க அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல நடக்கறத காட்டாங்க அவங்க இறந்தத பத்தி நியூஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க மூணு பேருமே பார்த்துட்டு இருக்காங்க டாலியால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல அவங்களுக்கு எல்லாம் எதுவும் ஆயிருக்காது இவங்க நியூஸ்ல தப்பா சொல்லிட்டு இருக்காங்க நான் போய் பார்க்க போறேன் அப்படிங்கற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ फ्रेंड्स ரெண்டு பேர் சேர்ந்து அவங்கள சமாதான பத்துறாங்க அமைதியா இரு அப்படிங்கற மாதிரி எல்லாம் இவங்களுக்கு ஆர்தல் சொல்றாங்க இப்போ கீதான்ன்ற ஒரு இன்ஸ்பெக்டர நமக்கு காட்டாங்க இவங்க தான் பாடிய பார்க்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ஆட்கள் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ஒவ்வொரு இடமா மார்க் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி இவங்க நினைக்கிற விஷயத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க கால் முழுக்க சேரா இருக்கு ஏதோ போராட்டம் நடன மாதிரி இருக்கு கண்ணால் தான் கொல்லப்பட்டிருக்காங்க கொலையா இல்ல தற்கொலையா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர முடியல சொல்லிட்டாங்க அதே மாதிரி பக்கத்துல ஒரு ஜன்னல் ஓப்பன்ல இருக்கு அந்த ஜென்னலோட லாக் இருக்கு பாத்தீங்களா உடஞ்ச மாதிரி நீ நீதான கடைசியா கிட்ட பேசினது சாய்பா கேக்குறாங்க அவகிட்ட நான் எவ்வளவோ கேட்டேன் ஆனா எந்த விஷயத்தையும் சொல்லல ஆனா கொஞ்சம் வியாட தான் பேசினா அப்பயே எனக்கு டவுட் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சொல்லியிருக்க தானே அவகிட்ட பேசலாம் நியூஸ்ல எல்லாம் இஷி சூசைட் பண்ணிக்கிட்டதா தான் சொல்லிட்டு இருப்பாங்க அவ சூசைட் பண்ணிப்பா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதனால தான் இந்த விஷயத்தை எல்லாம் உங்க சொல்றாங்க அப்படியே கட் பண்ணி கீதாவ காட்றாங்க கீதாவ அங்க இருக்க ஒரு சூட்கேஸ பாக்குறாங்க அவங்க கிளம்பிறதுக்கு பேக்கிங்லாம் பக்காவா பண்ணியிருக்கிறது தெரியுது இஷியோட பர்சல்ல ஒரு போட்டோ இருக்கு ஆறு பொண்ணுங்க சேர்ந்த மாதிரி தான் அந்த போட்டோல இருக்காங்க இந்த பொண்ணுங்க எல்லாம் யாரு என்னன்னு நமக்கு டீடைலா தெரியல இப்ப இஷியோட பாடி இருக்கு பாத்தீங்களா ஆம்புலன்ஸ்ல கொண்டு போய் அதே மாதிரி கீதாவ சிசிடிவி எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து பாத்துட்டு இருக்காங்க கடைசி ஒரு வாரம் ஃபுட்டேஜ் எனக்கு வேணும் அப்படிங்க கீதா கேக்குறாங்க அங்க இருக்கவர் என்ன சொல்றாருன்னா எதுக்கு ஒரு வாரத்தோட நிறுத்திட்டீங்க நூறு நாள் ஃபுட்டேஜ் தரனே அப்படின்னு சொல்றாரு கோமா இந்த விஷயத்த சொல்றாரு உங்களுக்கு எல்லாம் ஃபுட்டேஜ் தர முடியாது இங்க இருக்கிற எல்லாருமே பெரிய பெரிய பணக்காரங்க அவங்களும் இந்த விஷயத்துக்கு ஏத்துக்க மாட்டாங்க நீங்க யார்கிட்டனாலும் போய் சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு அதிகபட்சம் ஒரு நாள் ஃபுட்டேஜ் வேணா தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்ப கீதாவும் ரேகாவோட வீட்ல விசாரணை பண்றதுக்காக வராங்க அவங்க வீடு வேலைக்கறி வீடு மாதிரி இல்ல பெரிய வீடு மாதிரி இருக்கு நிறைய பொருட்களும் இருக்கு ஏது இவ்வளவு காசு அப்படின்னு கேக்குறாங்க மேடம் என்ன நல்லபடியா பாத்துப்பாங்க கடைசியா கூட எனக்காக காசு வஸ்ட் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி

பணக்காரங்க எல்லாருக்குமே நிறைய சீக்ரெட் இருக்கும் போல அப்படின்னு சொல்றாங்க ஆமா மேடம் அப்படின்ற சொல்றாரு அப்படியே கட் பண்ணி ஜாரோட அசிஸ்டண்டா நமக்கு காட்டுறாங்க ஜாரோ என்ன சொல்றாங்கன்னா இந்த டீல் நம்ம பண்ண வேணா நிறுத்திருங்க அப்படின்னு சொல்றாங்க டிசைனிங் எல்லாம் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சாச்சு பேக்கிங் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு இப்போ வந்து நிறுத்த சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவங்க கோவமா பேசிட்டு இருக்காங்க உனக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த வேலையை விட்டு நீ தாராளமா போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி கதவை திறந்து ஜாரோ காட்டுறாங்க இப்ப லைட்டா இவங்களோட முகம் மாறிடுது சாரி நான் கோவப்பட்டு தெரியாம பேசிட்டேன் மன்னிச்சுரு அப்படின்ற மாதிரி எல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க போய் வேலையை பாரு

நினைச்சிட்டு ஆனா அது இல்ல போல அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா சாவரத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல அதனாலதான் இப்படி சொல்றாங்க இப்ப சாய்பாவும் ஒரு டிவி சேனலுக்கு வந்திருக்காங்க ஏகன் சார் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட்டை இவங்களை உள்ள அனுப்புறாங்க இப்பதான் ஏகந்த் அப்படின்ற அந்த பெரியவரை காட்டுறாங்க இஷிய பத்தி கேட்கறதுக்காக தான் வந்திருக்காங்க சூசைடுன்னு தான் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஏகன் சொல்றாரு சாய்பா இருக்காங்க பாத்தீங்களா ஒரு டைம் இங்க ஜேர்னலிஸ்டா வேலை பார்த்திருப்பாங்க ஒன்ன மாதிரி டேலண்டடான ஆளு திரும்பி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனா இவங்க பெருசா எதுவும் பேசிக்க மாட்டாங்க அங்க இருந்து

இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு பாடியை கொண்டு வந்துடுறாங்க அந்த இடத்துல இவங்களுக்கு நெருங்கின சொந்தக்காரங்க மட்டும் வந்திருக்காங்க அங்க மீடியா எடுத்துட்டு வந்து எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க இது எங்களோட பர்சனல் ஸ்பேஸ் இங்க வராதீங்க அப்படின்ற மாதிரி சாய்பாவும் கோவப்படுறாங்க ஓகே கேமரா வெளியே எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி அங்க இருக்க லேடியும் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க அவங்க ரெண்டு பேருமே அமைதியா கிளம்பி போயிடுறாங்க இப்ப சாய்பாவும் மற்றவங்க சேர்ந்து சேர்ந்து சமாதானப்படுத்துறாங்க இப்ப கமிஷனர் லேடிய காட்டுறாங்க அவங்களும் ஒரு குற்றவாளி கிட்ட அடிச்சு உண்மை எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க இந்த சமயம் தான் கீதா இருக்காங்க பாத்தீங்களா இவங்க சேகரிச்ச தகவல் எல்லாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க நார்மல் சூசைட் கேஸ் தானே சீக்கிரமா முடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல மேடம் வேற ஏதோ நடந்திருக்க மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி கீதா சொல்றாங்க நல்ல பேர் எடுக்க நீ சின்ன விஷயத்த பெருசாக்கத அப்படின்னு சொல்றாங்க இல்ல மேடம் இந்த கேஸ்ல எனக்கு ஏதோ சில டவுட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க டவுட் இருக்குன்னு சொன்னா ஓகே விசாரணை பண்ணு அப்படின்ற மாதிரி இவங்களும் அதுக்கான பர்மிஷன் எல்லாம் தந்துட்டு கிளம்புறாங்க கொஞ்ச நாள் மட்டும் இருந்துட்டு எனக்குன்னு ஒரு இடத்த பாத்துக்கிறேன் அப்படின்னு டாலி சொல்றாங்க இது உன்னோட வீடு மாதிரி எவ்வளவு நாள் இருக்கணும்னால இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க இப்ப ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சிருக்கிறத காட்டுறாங்க கீதாவை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க சாப்பாடு கூட சரியா சாப்பிட மாட்டாங்க பாதிலேயே எந்திரிச்சு போறாங்க இப்ப எல்லாம் நீ சாப்பிடுறதே கிடையாது அப்படின்னு அம்மா சொல்றாங்க நான் கழுவிக்கிறேன் நீ வையு அப்படின்னு சொல்றாங்க இல்ல பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவங்களே கழுவுற வேலையெல்லாம் பாக்குறாங்க பணக்காரங்களா அவனும்னு ஆசையும் படுறாங்க இது அம்மாக்கு தெளிவா தெரியுது பணக்கார லைஃப்க்கு மட்டும் ஆசைப்படாத அல்ல நிறைய நெருக்கடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னைக்குமே மிடில் கிளாஸ் லைஃப் தான் சொர்க்கம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க அப்படியே கட் பண்ணி சாய்

இப்ப ஜாராவோட வீட்டுல டாலி நல்லா தூங்கிட்டு இருக்கிறத நமக்கு காட்டாங்க ஜாராக்கு போன் கால் வருது இவங்க அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க சிவா தான் பேசுறது எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் எனக்கு கால் பண்ணாதன்ட்டு எதுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி பேசி காலை கட் பண்ணிடுறாங்க இப்ப ஜாராக்கு ஒரு வீடியோ மெசேஜ் வந்திருக்கு என்னன்னு பாக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள வெளிய ஏதோ சவுண்ட் கேட்கிற மாதிரி இருக்கு என்ன சவுண்டுன்னு பாக்குறதுக்காக இவங்களும் வேகமா வெளியே நடந்து வந்துட்டு இருக்காங்க அங்க இருக்க ஜெனரை யாரோ திறந்த மாதிரி இருக்கு இவங்க வரும்போது தெரியாம ஒரு பாட்ட வேற இடிச்சிருவாங்க இப்பதான் அந்த வீடியோ என்னன்றதை பிளே பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலா இவங்க அந்த இடத்துல இருந்தாங்க பாத்தீங்களா இவங்களுக்கு தெரியாம யாரோ வீடியோ எடுத்திருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரிய வருது யாரோ பிளாக் மெயில் தான் நம்மள மிரட்டறோம் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இதோடைய செகண்ட் எபிசோட முடிச்சிடுறாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே சாப பத்தி பேசிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள போயிடுறாங்க டாலி மட்டும் இஷி கூட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க எதுக்காக இன்னும் தனியா இருக்க கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது என்ன கேக்குறாங்க அதுக்கு இஷி சிரிக்க மட்டும் செய்றாங்க எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க இஷியை பொறுத்த வரைக்கும் அவங்க சம்பந்தப்பட்ட எதையுமே ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க எதுக்காக உனக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சிட்டு இருக்க எங்க கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க என் சின்ன வயசுல நான் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருக்கேன் அதெல்லாம் சொல்லி உங்களையும் கஷ்டப்படுத்த விரும்பல அப்படின்னு சொல்றாங்க அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசென்ட்ல காட்டுறாங்க சாய்பா ஜாராவை பாக்குறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க ஜாரா அந்த வீடியோ பார்த்தோன்னா தகவலை பாஸ் பண்ணிருப்பாங்க அதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க அந்த வீடியோவை காட்டு அப்படின்ற மாதிரி வாங்கி அந்த வீடியோவை சாய்பாவும் பாக்குறாங்க யார் இதை எடுத்துருப்போம் அப்படின்னு கேட்கிறாங்க எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க டாலி கிட்ட இந்த விஷயத்தை சொன்னியா அப்படின்ற மாதிரி சாய்பா கேட்கிறாங்க ஏற்கனவே அவ வீட்டை விட்டு என்னோட வீட்டுல தான் தங்கியிருக்கா இதெல்லாம் சொன்னா ரொம்ப பயந்துருவா அவகிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்றாங்க சரி என்னதான் பிளாக் பண்றான் அப்படின்னு கேட்கும் போது இருபத்தி லட்சம் கேட்கிறான் அப்படின்னு சொல்றாங்க எது இருபத்தி அஞ்சு லட்சமா என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க என்கிட்ட சேவிங்ஸும் அவ்வளோ காசு இருக்கு அதைதான் தரப்போறேன் அப்படின்ற மாதிரி ஜாரமும் சொல்றாங்க பேசாம போலீஸ் கிட்ட போயிடலாம் அப்படின்னு சாய்பா சொல்றாங்க போலீஸ் கிட்ட போனா எல்லாருமே மாட்டுவோம் தேவையில்லாத பிரச்சனை வரும் இது இப்படியே முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சாய்பா திரும்பி அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க ப்ரஷ் எல்லாம் பண்ணிட்டு பாத்ரூம் விட்டு வெளியே வராங்க ஹஸ்பண்ட் தூங்காம முடிச்சுதான் உக்காந்துருக்காரு இவங்களும் எதுவுமே பேசாம அமைதியா வந்து படுத்துடுறாங்க இவர எங்க போயிட்டு வர அப்படின்னு நார்மலா பேச ஆரம்பிக்கிறாரு இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா டாலி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாலாம் அவளைதான் போய் பாத்து பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு ரன்வீர் கேட்க

கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறது ஆக்சுவலா இஷி இறந்து கிடந்தாங்க பாத்தீங்களா அந்த கன்ல finger கிடைக்கலன்னு சொல்றாரு அப்ப கொலையா தற்கொலையான்றது தெரியாதுன்னு சொல்றீங்களா அப்படிን கேக்குறாங்க ஆமா மேடம்னு சொல்றாரு இவங்கள வேற யாரையோ பாக்கிறதுக்கு வந்திருக்காங்க போல அப்பதான் ஆறுன்ற ஒரு நம்பர் கிட்ட இருந்து மெசேஜ் வருது இவங்களும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ரிப்ளை பண்றாங்க இவங்களோட லவ்வர் போல ஒரு ஆபீஸ்க்கு தான் வந்திருக்காங்க நமக்கு தெரிய வருது அந்த ஆபீஸ வெகேட் பண்றாங்க போல காலி பண்ற வேலையெல்லாம் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க இஷி இந்த ஆபீஸ்ல முக்கியமான பொறுப்புல இருந்திருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது இப்ப உள்ள இருக்கவர்கிட்ட இவங்கள பேச ஆரம்பிக்கறாங்க உள்ள இருக்கவரும் இஷி

சாய்பாபாவும் அஸ்தியா வாங்கிடுறாங்க கிளம்பலாமா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறாங்க இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள்ல சாராவும் வந்திருக்கணும்ல அவளுக்கு அப்படி என்ன வேலை அப்படின்ற மாதிரிலாம் டாரி கேட்டுட்டு இருக்காங்க அவ ஒர்க்க பத்தி தெரியும்ல ரொம்ப பிஸியா இருக்கா அதனால தான் வர முடியல அப்படின்ற மாதிரி சாய்பா சொல்றாங்க கொஞ்ச தூரம் வந்தவங்க ஒரு இடத்துல காரை நிறுத்திடுறாங்க உனக்கு என்ன பிரச்சனை எதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்த எனக்கும் ரன்வீருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு நாங்க சேர்ந்துதானே இருக்கோம் நீயும் இரு அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க உனக்கு சொன்னால் புரியாது எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா அவர் இன்ஃபெஸ்டைல் அப்படின்ற தகவலை பிரெண்டு கிட்ட சொல்ல மாட்றாங்க இப்ப

தான் சொன்னாங்க எதுக்காக நீ வீட்டை விட்டு வெளிய வந்த எந்த பிரச்சனைனால அங்க பேசி சால்வ் பண்ணிக்க வேண்டியதுதானே அப்படின்னு கேக்குறாங்க அம்மா உங்களுக்கு சொன்னா புரியுது அப்படின்னு சொல்றாங்க இது வரைக்கும் நாங்க சொல்லி என்ன விஷயத்த நீ கேட்டிருக்க இதை கேட்கறதுக்கு இதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் அப்படின்ற மாதிரி அம்மாவும் கோவமா காலை கட் பண்ணிடுறாங்க சாராவா அவங்களோட கம்பெனிக்கு வந்துடுறாங்க ஒரு வேலை பெண்டிங்ல இருக்கிறத பத்தி ஒருத்தங்க சொல்றாங்க அந்த மேகுல் எங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க மேகுல் அப்படின்றது இவங்களோட அசிஸ்டன்ட் தான் அவ கால அடிப்பட்டதுனால வரல அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க சரி எப்படியாவது சமாளிப்போம் அப்படின்ற மாதிரி சாராவும் வேலை விஷயமா பேசுறதுக்காக ஒருத்தரை பாக்குறதுக்கு வராங்க வேற வேலையில லாக் ஆயிட்டேன் அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு அப்படினு சொல்றாங்க கொஞ்சம் லேட் ஆவல ரொம்பவே லேட் ஆயிருச்சு அப்படிங்கற மாதிரி இவரும் சொல்றாரு இவரோட பேரு அர்ஜுன்னு வெச்சுப்போம் இவங்களும் சாரிலாம் கேக்குறாங்க பரவாயில்ல இருக்கட்டும் வேலையை நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாரு மேற்கொண்டு இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் ஜாலியா பேசிக்கிறாங்க அர்ஜுனா நம்ம டின்னருக்கு மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்கறது கட்டாயமா மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படியே கட் பண்ணி பார்ட்டி நடந்தது பாத்தீங்களா அந்த இடத்த நமக்கு எல்லா காரையும் ஆட்கள் எடுத்துட்டு போயிடுவாங்க ஒரு கார் மட்டும் இருக்குன்ற மாதிரி அங்க சொல்றாரு டாலியோட ஃபேமிலி கிட்ட நான் பேசிக்கிறேன் கீய தாங்க அப்படின்ற மாதிரி சாய்பா கேட்கிறாங்க அந்த நபரும் கீய தந்துடுறாரு அந்த கார் ஒரு லாயரோட கார்ன்றது நமக்கு தெரிய வருது ஒருவேளை விநாயகன்றவர் விநாயகன்ற ஒரு லாயரா இவங்களும் பக்கத்துல இருக்க ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க கார் ஒரு இடத்துல பக்கத்தில் நிறுத்திட்டு கார்புல ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு தேடி பாக்குறாங்க சில நோட்டு புக்கெல்லாம் இருக்கு ஆனா அந்த நபரோட அடையாளத்தை வெளிப்படுத்துற மாதிரி எதுவுமே கிடையாது இப்ப ஒரு பேப்பரை கவனிக்கிறாங்க அந்த பேப்பர்ல வித்தியாசமான நம்பர் போட்டுருக்கு இவங்கள எடுத்து வச்சுக்கிறாங்க இப்ப கதவை லாக் பண்ணி நடக்க பாக்குறாங்க ஒரு நபர் இவங்களை மறைச்ச மாதிரி நிக்கிறது இந்த காரோட சொந்த கரு எனக்கு வேண்டியவர் தான் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற கோவமா கேட்கிறது கொஞ்சம் இவங்கள மரட்டிட்டுலாம் இருக்காது இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்துட்டு இருக்காங்க இது நடந்துட்டு இருக்கும்போது அந்த வழியா ஒரு லேடி நடந்து வராங்க என்ன மேடம் ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி சாய்பாவை பார்த்து கேட்கிறாங்க சாய்பாவும் கையில வச்சிருக்க

பிரச்சனை எனக்கு புரியுது இந்த டெக்னாலஜியில குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு நிறைய வழிலாம் எல்லாம் வந்துருச்சு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க குழந்தை மட்டும் தான் பிரச்சனை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா நிறைய பிரச்சனை இருக்கு எனக்கு ஆதித்யாவை பிடிக்கும் ஆனா இந்த பிரச்சனையோட என்னால அங்க இருக்க முடியாது அதனால தான் நான் வரல அப்படின்னு சொல்றாங்க பிளாக் மெயிலரும் இன்னும் காசு வேணும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் இந்த புது வீடியோவையும் பாரு அப்படின்னு அனுப்பியிருக்கான் இவங்களும் அந்த புது வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிறாங்க மொதல் வீடியோல சார மட்டும் தான் தெளிவா தெரிவாங்க ஆனா இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தெளிவா தெரியுறாங்க அந்த வீடியோவை பிளாக் மெயிலர் எடுத்துட்டு இருக்கும் போதே அவன்

ஒரு பேப்பர் கிடைச்சது பாத்தீங்களா அதை இவங்க ரெண்டு பேருமே பாத்துட்டு இருக்காங்க இதுல இருந்து உனக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்ற மாதிரி சாரா கேக்குறாங்க எனக்கு என்னமோ டைமண்ட் சம்பந்தமா இருக்க மாதிரி தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆதித்யாக்கு டைமண்ட பத்தி நல்லா தெரியும் அதனால அவர்கிட்ட விசாரிச்சு பாக்குறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க இவங்களுக்குள்ள சின்னதா ஒரு ஆர்குமெண்ட் எழுது அந்த ஆர்கியுமெண்ட்ல டாலியும் கோச்சுக்கிறாங்க நம்ம இஷி இறந்து போயிருக்க இந்த நேரத்துல கூட சில விஷயங்களை என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க மறக்கவே செஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கோவமா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இவங்களும் அப்புறமா சமாதானம் பத்திக்கலாம் அப்படின்னு விட்டுறாங்க இவங்களுக்கு ரெண்டாவது வாட்டியா பிளாக்மெயில் வந்ததுல அதை பத்தி சொல்லிட்டு அதே

போட்டாங்கன்றதை இவங்க கவனிச்சுக்கிறாங்க சாராவும் போட்டாங்க பாத்தீங்களா அது தண்ணி பகுதி மாதிரி தான் பார்த்துட்டு போது கரெக்டா கிட்ட இருந்து கால் மேடம் எழுதி வச்சிருக்காங்க சொன்னாங்கன்னு சொல்றாரு யார் அந்த மீரா அப்படின்ற இவங்களும் அப்படியே கட் பண்ணி ஒரு ஆசிரமத்தை நமக்கு காட்டுறாங்க ஆசிரமத்துல பசங்க விளையாடும் போது ஜெனல் வழியா பார்த்துட்டு இருக்காங்க இவங்க மீரா போல இதோட நமக்கு தேர்ட் எபிசோட முடிக்கிறாங்க இறந்த அன்னைக்கு நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க மீராவை பார்க்க

பத்திலாம் கேக்குறாங்க சாரி மேடம் சொத்தை பத்தி என்னால எதுமே சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க சொத்து மொத்தத்தையும் மீரா பேர்ல தான் எழுதி இருக்காங்க அந்த மீராக்கு சொத்து வர முன்னாடியே தெரியுமா அப்படிங்கற மாதிரி கீதா கேக்குறாங்க நான் அந்த லேடி கிட்ட பேசுன வரைக்கும் உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல அப்படினு சொல்றாங்க கீதாவும் ஓகேன்னு கிளம்பறாங்க இப்ப டாலியும் ஆதித்யாவை பாக்கிறது காக்க அவர் ஒரு கஸ்டமருக்கு டைமண்ட் எல்லாம் வச்சு காமிச்சிட்டு இருக்காரு டைமண்ட் பிசினஸ் தான் பண்றாரு போல இவங்க இந்த ஷீட்டை காமிச்சு இது என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க டைமண்ட் சம்பந்தமா ஏதோ தானே கேக்குறாங்க கண்டிப்பா இது டைமண்ட் சம்பந்தமா எதுவோ கிடையாது கூகுள் பண்ணி பாரு ஏதாவது பிரோஜனமா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு கொஞ்சம் கோவமாதான் இவங்க கிட்ட பேசுறாரு டாலியோ மொத வட்டி எங்க வச்சு இவரை பார்த்தாங்க எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்ற விஷயத்த எல்லாம் சொல்றாங்க உன்ன என்னைக்குமே எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் அப்படி நினைக்கல அப்படின்ற மாதிரி ஆதித்யா சொல்றாரு எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னா சுயநலமா

பாத்தீங்களா அங்க தான் போயிட்டு இருக்காங்க இவங்க கார் யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க ஃபாலோ பண்றது வேற யாரும் கிடையாது அந்த எக்ஸ் தான் மேகுல் இருக்காங்க பாத்தீங்களா உங்களுக்கு பைபோலார் பிரச்சனை இருக்கும் அதாவது மெண்டல் ப்ராப்ளம் இருக்கும் அதுக்கான மருந்து கடைசி 6 மாசமா எடுக்காம இருந்திருக்கா அப்படிங்கற மாதிரி பேரண்ட்ஸோ மருந்து சீட் எல்லாம் காட்டுறாங்க நீங்க கவலைப்படாதீங்க அவ கிட்ட என்ன ஏதுன்னு பேசுறேன் அவ எங்கன்னு கேட்கும்போது ரூம்ல தான் இருக்கா அப்படிங்கற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்றாங்க இவங்க ரூம்ல அவங்க கிட்ட பேசிறதுக்காக வராங்க எதுக்காக இப்படி மருந்து எடுக்காம இருந்தே அப்படினு கேக்குறாங்க குடும்பத்துல ஏற்கனவே நிறைய கடன் பிரச்சனைலாம் இருக்கு அதனால தான் அப்படினு சொல்றாங்க

முடியாம உன்ன மிரட்டி காசு வாங்கின சீக்கிரமா அந்த காசை எப்படியாவது தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த காசு எல்லாம் அவசரம் கிடையாது உனக்கு சீக்கிரமா ட்ரீட்மெண்ட்டையும் ஆரம்பிக்கணும் நானே செலவ பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உனக்கு என் மேல கோவம் இல்லனா நாளில இருந்து வேலைக்கு வரவா அப்படின்னு கேக்குறாங்க நான் சொல்ற வரைக்கும் நீ வேலைக்கு வர தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஜாரா சொல்றாங்க இந்த வீடியோ பத்தி உனக்கு மட்டும் தானே தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க ஆமா எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த தகவல் வெளியே போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இப்ப கீழே வந்த ஜாராவும் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப இதுக்கு அப்புறம் பிரச்சனை இல்லைன்னு சொல்றியா அப்படின்ற மாதிரி சாய் கண்டிப்பா கேக்குறாங்க இவள என்னாலயே முழுசா நம்ப முல்ல இவ மாத்தி மாத்தி பேசுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு இப்போதைக்கு பிரச்சனை இல்லன்னு நினைக்கிறேன் அப்படினு சொல்றாங்க இப்போதான் உள்ள இருக்க மேகல நமக்கு காட்டாங்க அவங்க போற வரைக்கும் பைந்தவங்க போனதுக்கு அப்புறம் சிரிக்கறாங்க இப்போ ஜெனல் கிட்ட வந்து அவங்க கிளம்பி போறதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க சாய்பாவோ அவங்க பையனா செஞ்சு தான் செடி எல்லாம் நட்டு வச்சிட்டு இருக்காங்க பையன் சில டவுட் எல்லாம் கேட்பான் இவங்களும் ஜாலியா அவங்க கூட விளையாடிட்டு இருக்காங்க ரன்வீர் இருக்காரு பாத்தீங்களா பொண்ணு கூட தான் பக்கத்துல விளையாடிட்டு இருப்பாரு அவரும் வைஃப் சந்தோஷமா இருக்கறத பார்த்து சந்தோஷப்படுறாரு கீதாவும் ஒரு ஹோட்டல்ல ராதான்ற பொண்ணு கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இருக்காங்க ஆறுன்னு ஒரு நம்பர் கிட்ட இருந்து இவங்களுக்கு மெசேஜ் வரும் பாத்தீங்களா அது வேற யாரும் கிடையாது இந்த ராதா தான் ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே லெஸ்பியனா இருப்பாங்க இப்ப அவங்களோட ட்ரெஸ்ல ஒரு கரை பட்டுறது கீதாவும் அந்த கரை எல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்காங்க இவங்களும் ரொமாண்டிக்கா பாக்குறாங்க இவங்க ரெண்டு பேருமே கைய மாத்தி மாத்தி டச் பண்ணிக்கிறாங்க ஃபார்ம் ஹவுஸை விட்டு ஒரு ஹோட்டல்ல தங்குறதுக்காக இவங்களும் குடும்பத்தோட கிளம்பிட்டு இருக்காங்க அந்த எக்ஸ் இருக்கா பாத்தீங்களா இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கான் அப்படியே கட் பண்ணி நமக்கு டாலியா காட்டுறாங்க அவங்கள தெரபிஸ்ட் கிட்ட பேசுறதுக்காக தான் வராங்க இவங்க கஷ்டத்தெல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க தெரபிஸ்டே இவங்களுக்கு ஆறுதல் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க

காற்றா இவன காட்டு ஆரம்பிக்கிறான் இந்த பையனை ஒரு மார்க்கமா தான் காட்டுறாங்க இப்ப சாராவும் அர்ஜுனும் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றத நமக்கு காட்டாங்க அவர் வீட்டுல இருக்க பூனை கூட இவங்க விளையாடிட்டு இருக்காங்க அர்ஜுன் பேசுறத வச்சு பார்த்தா சாராவை புடிச்சிருக்க மாதிரி இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ நடக்கிற மாதிரி நமக்கு பஃபேல சாப்பிடுறதுக்காக இப்ப அங்க இருக்க கமிஷனர் கிட்ட தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீ போ நான் வரன்ற மாதிரி கமிஷனர் சொல்றாங்க நடுவுல கோட் சூட்டு போட்டு ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா அவர் கீதாவோட எக்ஸஸ் பண்ண இருப்பாரு கமிஷனர் சொல்லும் போதுதான் இந்த தகவல் நமக்கு தெரிய வருது இப்ப கமிஷனரும் இவங்க கூட பேசுறதுக்காக அந்த ரூம் வந்துடுறாங்க கீதா என்ன சொல்றாங்க

ஒருத்தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தான் பார்த்தீங்களா அவன் ரன்வீர் அடிச்சு போட்டிருக்கான் போல அவர் கீழே விழுந்திருக்காரு இவனும் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான் இப்போ பொறுமையே இந்த பையனுக்கு பக்கத்துல வரான் இந்த பையனோட கண்ணத்தில் கை வச்சுட்டு காதல் எதையோ சொல்கிறான் என்ன சொல்கிறான்னு தெரியல எக்ஸ் கை ஏற்றதுக்கு அப்புறம் கை வச்ச இடத்துல ரத்த கரை இருக்கிறது நமக்கு தெரிய வருது இந்த பையனும் அப்பக்கு என்னாச்சு ஏதாச்சும் பார்த்துட்டு இருக்கான் இதோட நாலாவது எபிசோட முடியுது அஞ்சாவது எபிசோடோட ஸ்டார்டிங் சீனே ஒரு புது நபரை நமக்கு காட்டாங்க இவரோட பேரு அஸ்வின் அப்படின்றது இதுக்கப்புறம் நிறைய கேரக்டர்லாம் வர மாட்டாங்க இவரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அஸ்வின் அவரோட பாஸ்கெட்டை தான் பேசிட்டு இருக்காரு போல அந்த பாசம் சீக்கிரமா வேலைய முடி அப்படினு சொல்றாரு நான் பாத்துக்கறேன் அப்படிங்கற மாதிரி இவரும் சொல்றாரு சாய்பாவோட ஹஸ்பண்டுக்கு அட்டாக் நடந்த மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா இப்போ அவரே வேக வேகமா அங்க இருந்து ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போறாங்க இப்போ ஹாஸ்பிடல்ல இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா फ्रेंड्स இந்த இடத்துக்கு வந்துறாங்க இவங்க தான் தகவல் பாஸ் பண்ணிருப்பாங்க இப்போ குழந்தைகளை மட்டும் சாப்பிட வைக்கலாம் அப்படி மாதிரி டாலியோ நினைக்கிறாங்க அதனால குழந்தைங்க ரெண்டு பேரியும் கூப்பிட்டு கிளம்ப ஆரம்பிக்கறாங்க பின்னாடியே நடந்து வந்துட்டு இருந்த சாய்பாவோட பையன் என்ன பண்றானா ஒரே இடத்துல நின்றுறான் இப்போ இந்த இடத்துல கால் வருது அட்டென்ட் பண்ணி சாய்பாவும் பேச ஆரம்பிக்கறாங்க பையன் பின்னாடி தான் வந்து தான் இருந்தா திடீர்னு காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவன் எங்க போயிருப்பான் எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இந்த இடத்துல இவங்க பொண்ணை மட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு கவனிச்சு ஆரம்பிக்கிறாங்க என்னோட அப்பா இறந்து போயிடுவா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்கறா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா அப்படின்ற மாதிரி இவங்களும் அந்த பொண்ணை சமாதான பத்துறாங்க இந்த பையனை ரன்வீரை பாக்குறதுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கான் இது தெரிஞ்சு சாய்பாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க பையனை சமாதான பத்த ஆரம்பிக்கிறாங்க கவலைப்படாத அப்பாக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த பையனை என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான் காதுல கடுக்கன்னு ஒருத்தன் போட்டிருந்தான் இல்லமா அவன் தான் இந்த வேலையை பண்ணான் அப்படின்னு சொல்றான் அதே மாதிரி காதல சொன்னா பாத்தீங்களா கொஞ்சம் மிரட்டுற மாதிரி ஏதோ சொல்லிருப்பான் போல அத பத்தி அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கான் டாலியும் அந்த குட்டி பொண்ண தூங்க வச்சிரறாங்க இவங்க உக்காண்டிருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஆதித்தியம் வர்றது இவங்களுக்கு பக்கத்துல ஆறுதலா உக்காண்டிருக்காரு உனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரவா அப்படின்னு கேக்குறாரு இவங்க ஓகே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க இந்த இடத்துல ஒரு சாங் மாதிரி காட்டுறாங்க கொலை பண்ண உடனே நான் எக்ஸ் எக்ஸ் தானே சொல்லிட்டு இருந்தேன் இவனோட உண்மையான பேரு காசி அப்படின்றது இந்த காசியும் சதீஷ் அப்படின்ற ஒரு நபருக்கு கால் பண்றாரு குழந்தைங்க எல்லாம் சீக்கிரமா பஸ்ல ரெடி பண்ணி நான் வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் இந்த மூணு ஃப்ரெண்ட்ஸும் கீதாக்கு கால் பண்ணி வர வச்சிருக்காங்க நடந்த விஷயத்தெல்லாம் இவங்க கிட்ட சொல்லிடலாம்னு நினைக்கிறாங்க ஆனா இவங்க ஒரு கொலை பண்ணாங்க பாத்தீங்களா அதை பத்தி மட்டும் மறைச்சிடுறாங்க எங்களுக்கு இந்த பர்சு கீழே கிடைச்சது அதே மாதிரி அந்த பார்ட்டிக்கு வந்த ஒரு கார் மட்டும் அங்கேயே நின்னுட்டு இருந்தது அந்த காரை செக் பண்ணி பார்க்கும் இந்த பேப்பர் கிடைச்சது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க இந்த பேப்பரை பாக்குற கீதாக்கு லைட்டா புரிய ஆரம்பிக்குது கீதா மீராவோட ஆசிரமத்துக்கு போனாங்க பாத்தீங்களா அங்க இருக்க ரெஜிஸ்டர்ல பொண்ணுங்களோட பேர் எல்லாம் படிச்சிருப்பாங்க அந்த பொண்ணுங்களோட பேரை மென்ஷன் பண்ற மாதிரி தான் இது இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க அப்ப இது டைமண்ட்ஸ் கிடையாது பொண்ணுங்களா அப்படிங்கற மாதிரி இந்த फ्रेंड्सம் கேக்குறாங்க நான் கவனிச்சிக்கறேன் கீதா கிளம்பறாங்க இப்பதான் சதீஷ் அப்படின்ற அந்த கேரக்டரை காட்டுறாங்க மீராவோட ஹஸ்பண்ட் தான் சதீஷா இருப்பாரு இப்ப சதீஷா என்ன சொல்றாருன்னா குழந்தைங்க எல்லாம் ரெடி பண்ணும் சீக்கிரமா ரெடி பண்ணு அப்படின்னு சொல்றாரு வேணாங்க மொத்தமாலாம் இந்த விஷயத்த பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க சொல்லியாச்சு பண்ணிதான் அவனை ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்பி போயிட்டாரு இவங்களுக்கு மனசே கேட்க மாட்டேங்குது என்ன நடக்க போகுது அப்படின்றது அங்க இருக்க ஒரு பொண்ணுக்கு தெரியும் போல அந்த பொண்ணு மட்டும் சோகமா இருக்கா அப்படியே கட் பண்ணி திரும்பி ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க டாலியும் ஆதித்யாவும் சேர்ந்து ரெண்டு பசங்களையும் வீட்டுக்கு கூட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சாய்பாவும் பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் அனுப்பி வைக்கிறாங்க இப்ப காசி அவரோட இடத்துக்கு வர்றது சடனா பின்னாடி வந்து யாரோ அட்டாக் பண்றாங்க அஸ்வின் தான் அட்டாக் பண்றாரு இவங்களுக்கெல்லாம் பாஸ் ஒருத்தர் இருப்பாரு காசி பண்ண வேலைனால அந்த பாசுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிருப்பாரு அதனால்தான் இவர் மூலயமா காசியை போட்டு தள்ள சொல்லியிருக்காரு காசியோட கதையை அஸ்வினோ முடிச்சிடுறாரு கீதாவும் கமிஷனர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா உடனே அந்த இடத்துல ரைடு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க கமிஷனர் அதுக்கு மறுக்கிறாங்க பிளீஸ் மேடம் புரிஞ்சுக்கோங்க எனக்கு பர்மிஷன் தாங்க அப்படின்னு கமிஷனரும் ஏத்துக்கிறாங்க என்னால்தான் தேவையில்லாம ரன்வீர் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சாய்பாவும் பேசிட்டு இருக்காங்க தான் சமாதானம் பத்துறாங்க

மீற தான் கொண்டிருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரியுது எதனால இப்படி பண்ணாங்கன்னு பொறுமையா யோசிச்சுக்கிட்டே மேல வந்துட்டு இருக்காங்க அப்பதான் பசங்களை ஒரு ரூம்ல லாக் பண்ணி இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது மேல ஜன்னல் வழியா தான் பசங்க இருக்கிறத கவனிக்கிறாங்க கீதாவும் கமிஷனருக்கு இந்த தகவலை பாஸ் பண்ணிடுறாங்க அப்படியே கட் பண்ணி நமக்கு மீராவை காட்டுறாங்க மீரா ஒரு கோவத்தினால்தான் ஹஸ்பண்ட கொண்டிருக்காங்க இப்ப பையன் கிட்ட ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க உனக்காக அம்மா சில தப்ப பண்ணிட்டேன் அந்த தப்புக்கான தண்டனை எனக்கு கிடைக்கதான் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப கீதாவும் இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வராங்க அந்த பொண்ணுங்களை யூஸ் பண்ணி இவங்க தப்பான வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்துருது அதனால மீராவை அரெஸ்ட் பண்ணி அங்கிருந்து கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் சிசிடிவி வழியா அந்த பையனை பாக்குறான் அம்மாவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் நான் சொல்ற இடத்துக்கு போங்கன்னு மீரா சொல்றாங்க அதே மாதிரி கீதாவும் ஆட்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ஒரு பெரிய மாளிகை வீடு மாதிரி தான் இருக்கு என்ன இருக்குன்னு செக் பண்ணலாம் அப்படின்னு கீதாவும் உள்ள வந்து செக் பண்றாங்க அங்க காசி கையெழுத்த மாதிரி இறந்து கிடக்கிறாரு பக்கத்துல ஒரு லெட்டரும் இருக்கு நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அதுக்காக தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த லெட்டர்ல எழுதிருக்கு இப்போ கீழே செக் பண்ணிட்டு இருக்க மக்களும் மேடம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க இவங்களும் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஓடி வந்து அந்த இடத்துல பாக்குறாங்க அங்க பார்த்தா ஒரு சின்ன பொண்ணை புதைச்சு வச்சிருக்கிறது தெரிய வந்து இவங்களும் ஷாக்கிங்கா அந்த பொண்ண பார்த்துட்டு இருக்காங்க இந்த மொத்த இடத்தையும் நல்லா செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க இந்த இடத்துல தான் அஞ்சாவது எபிசோட் முடியுது

ஓட்டிட்டு இருக்காங்க அப்பதான் எதிர ஒரு கார் வருது இவங்களும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் காரை பெருசா கண்டுக்காம கிளம்பி வந்துடுறாங்க அந்த கார்ல யாரு வராங்கன்னு இப்பதான் நமக்கு காட்டுறாங்க விநாயக் தான் வராது ஆக்சுவலா இஷி ஸ்டார்டிங்ல ஒருத்தர் கொண்டாங்க பாத்தீங்களா அவர் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஏதோ பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போல அப்படியே கட் பண்ணி பிரசென்ட்ல காட்டுறாங்க இந்த இடம் வேற யாரோட தான் கிடையாது விநாயகோட இடம்தான் தான் அப்படின்ற பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வச்சு ஏதோ பெரிய குற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கு போல அது என்ன ஏதுன்றது போக போக தான் நமக்கு தெரிய வரும் அப்படியே கட் பண்ணி நமக்கு மேகுல காட்டுறாங்க வேலைக்கு வா அப்படின்ற ஜாரா கூப்பிட்டு அதனால தான் மேகோல் ரெடி ஆயிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி தனாவட்டா ரெடி ஆயிட்டு இருக்காங்க இப்ப வெளியே வரும்போது அப்பாவும் இவங்களோட ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு ஆக்சுவலா இவங்களுக்கு பைபோலார் ப்ராப்ளம் இருக்கிறதா இவங்க பேக்கா தான் கிரியேட் பண்ணிருப்பாங்க அப்ப இவ்வளவு நாளா எங்க கிட்ட நடிச்சு தான் இருந்தியா அப்படின்ற மாதிரி அப்பா கோவமா கேட்கிறாரு இவங்களும் பதிலுக்கு அப்பா கிட்ட கோவமா பேசிட்டு இருக்காங்க ஆமா நடிச்சு தான் இருந்தேன் இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க இந்த காசு செலவு கொச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அப்பாக்கே நிறைய காசு தராங்க இந்த தகவல் யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்ற மாதிரி அங்க இருந்து கிளம்புறாங்க ஆசிரமத்துல இருக்க எல்லா பசங்களையும் மீட் எடுக்கிறாங்க

இப்பதான் ரன்வீரன் கண்மூலிக்கிறாரு தான் ஒய்ஃப் இருக்காங்க எனக்கு நடந்தது பரவாயில்ல ஒருவேளை நம்ம பசங்களுக்கு நடந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க நீங்க சொல்றது எனக்கு புரியுது நான் பண்ணது தப்பு தான் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க நம்ம பசங்களுக்கு இதுக்கப்புறமும் ஆபத்து இருக்கு தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு போன் கால் வருது இவங்களும் தனியா பேசுறதுக்காக வந்துடுறாங்க தான் இவங்களுக்கு கால் பண்ணிருக்காங்க ஏற்கனவே நிறைய மாப்பிளையை அவங்க ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க இந்த மாப்பிளையை ரிஜெக்ட் பண்றது கஷ்டம் ஃபேமிலியில எல்லாத்தையும் பேசிட்டாங்கன்னு சொல்றாங்க எப்படியாவது இந்த மாப்பிளையும் ரிஜெக்ட் பண்ணு அப்படின்னு கீதா சொல்றாங்க பண்ணாங்க இப்ப ஆதித்யாவும் அவரோட அப்பா கூட உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாரு என்ன சொல்றாருன்னா இதுக்கப்புறம் நானே தனியா பிசினஸ் பண்ண போறேன்ப்பா எது வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த வீட்டை விட்டு தனியா போலாம் முடிவு பண்ணிட்டியா இதெல்லாம் நீயா முடிவு பண்ணியா இல்ல உன்னோட ஒய்ஃப் முடிவு பண்ணலாம் அப்படின்னு கோவமா கேட்கிறாரு இப்ப பயங்கரமா இவருக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு இப்ப ஆதித்யாவும் அப்பா கிட்ட எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாரு நீங்க சொல்ற மாதிரி வெளிய போய் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லப்பா நான் வெளிய போக தான் போறேன் அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்பிடுறாரு எல்லாருமே போயிடுறாங்க இப்ப டாலியும் போறதுக்காக நடக்க போறாங்க அப்ப இந்த மாமனரை உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு அந்த இஷி இறந்துட்டா போல அப்படின்னு கேட்கிறாரு ஆமா அப்படின்ற மாதிரி சோகமா சொல்றாங்க நியூஸ்ல சொல்றதை வச்சு பார்த்தா அவ சாக வேண்டியவதான் அப்படின்னு சொல்றாரு கிச்சன் வழியா தானே போற இந்த கப்பியம் வஸ்ட் போ அப்படின்ற மாதிரி நீட்டுறாரு நீங்களும் அந்த வழியா தானே வருவீங்க நீங்களே வச்சிருங்கன்ற மாதிரி உள்ள போறாங்க இப்ப மீறவ தனியா உட்கார வச்சு கீதாவும் விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை வருஷமா இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு ஒழுங்கா எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க இந்த இடத்துல தான் நமக்கு பிளாஷ்பேக் காட்ட ஆரம்பிக்கிறாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மீரா அவங்களோட பையனை பார்த்து பார்த்து கவனிச்சிட்டு இருக்காங்க அப்பயே அந்த பையனுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும் இப்பதான் சதீஷம் கோவமா வீட்டுக்கு

காட்டிட்டு இருக்காரு இந்த இடத்துல நீங்க ஆசிரம மாதிரி ரன் பண்ணோம் இந்த இடத்துல நீங்களும் இருந்துக்கோங்கன்னு சொல்றாரு இவங்களும் சந்தோஷமா இந்த வேலையை ஏத்துக்கிறாங்க நம்ம ஃப்ரெண்ட் நமக்கு நல்லது பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி மீராவும் சந்தோஷப்படுறாங்க நம்ம ஆசிரமத்துல கஷ்டப்பட்ட மாதிரி எந்த குழந்தையும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு இஷ்யூ சொல்றாங்க கவலைப்படாத நான் பாத்துக்கறேன் அப்படின்ற மாதிரி மீராவும் சொல்லியிருப்பாங்க அப்படியே அஞ்சு வருஷம் ஒன்னு மாதிரி நமக்கு காட்டுறாங்க இவங்களும் எல்லா பசங்களையும் நல்லபடியா கவனிச்சுக்கிறாங்க இப்பதான் இவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது ஏதோ கோட் லாங்குவேஜ்ல தான் உங்களுக்கு மெசேஜ் வருது அந்த மெசேஜோட அர்த்தம் உங்களுக்கு புரியுது லைட்டா வருத்தப்படுறாங்க

காட்டுறாங்க அப்படியே கட் பண்ணி மீராவ காட்டுறாங்க மீரா பசங்க விளையாடுறத கவனிச்சுட்டு இருக்க மாட்டாங்க ஸ்னேகா எப்போ வருவான்ற பார்த்துட்டு இருக்காங்க கரெக்டா இந்த நேரம் பார்த்து இஷி பேசுறதுக்காக வந்திருக்காங்க நிறைய பிசினஸ் மேனுக்கும் எனக்கும் சண்டை ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இந்த நாட்டில் இருக்க முடியுமான்றது எனக்கு தெரியல அதனால தான் ஃபாரின்க்கு போயிடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் உனக்கும் காசு எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சூட் கேஸ்லாம் காமிச்சுட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது மீராவோட அசிஸ்டன்ட் கூப்பிடுறாங்க மீராவோ நீ இங்கேயே இரு அப்படின்னு இஷி கிட்ட சொல்லிடுறாங்க இவங்க மட்டும் ஸ்னேகாவை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க குழந்தையை இவங்க எங்க இருந்து தூக்கிட்டு வராங்க அப்படின்றது இஷிக்கு சுத்தமா புரியல இப்ப மீராவும் குழந்தைய வேகமா ஒரு ரூம்க்கு கூட்டு வந்துடுறாங்க அந்த ரூம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ஸ்னேகா ஒரு ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கும் போது அந்த ட்ரெஸ்ல ரத்தம் இருக்கிறத இஷி கவனிக்கிறாங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க இஷிக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது போல அதனால தான் இவ்வளவு ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க இப்ப ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கும் போது மீரவும் இஷி பார்க்கறத கவனிச்சிடுறாங்க இப்ப வெளிய வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு இஷி கேக்குறாங்க உனக்கு தெரியாத மாதிரி நடிக்காத நாங்க மட்டும் தப்பு பண்ற மாதிரி கொண்டு வராத நீ வந்தானே இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இந்த இடத்துல தான் மீரா வேற ஒரு விஷயத்த சொல்றாங்க

வழக்கில் அவனுக்கு சில ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்கேன் அவன் இப்படி பண்ணுவான் எனக்கு தெரியாது இந்த எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்றேன் கவலைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி மீறமா சொல்லி முடிக்கிறாங்க அந்த விநாயகர் உண்மையிலேயே இறந்து போயிட்டாரு ஆனா கீதாவை பொறுத்த வரைக்கும் அவர் காணாமுனவர் தான் அதனால கமிஷனர் கிட்ட விநாயக பத்தி பேசுறதுக்காக வராங்க எல்லா தப்பையும் அவர்தான் பண்ணிருக்காரு அவர் எங்க இருக்காருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது வரைக்கும் என்ன விசாரணை பண்ணிருக்கியோ அதெல்லாம் ஒரு ஃபைலா மாத்தி கொடு அவ்வளதான் நம்மளால பண்ண முடியும் ஏன்னா இந்த கேஸ சிபிசிஐடிக்கு மாத்த போறாங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன மேடம் சொல்றீங்க நம்மளே கேஸ கரெக்டா தான ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் திடீர்னு எதுக்காக மாத்துறாங்க அப்படிங்கற பார்லாம் கேட்டுட்டு இருக்காங்க விநாயக் வெறும் பிம்பு மட்டும் தான் அங்க வந்த எல்லாரும் பெரிய பெரிய புள்ளிங்க அதனால தான் இந்த கேஸ நம்மளோட கைய விட்டு போடு அப்படிங்கற இவங்களோ சொல்றாங்க சிபிசிஐடி இன்னும் ரெண்டு நாள்ல கேஸ கையில ஏத்துவாங்க அதுக்கு முன்னாடி எதாவது பண்ண முஞ்சா பண்ணு அப்படிங்கற பார் கமிஷனர் சொல்றாங்க ஓகேன்ற பார் கீதாவும் அங்க இருந்து நடந்து போறாங்க கீதாவ பாக்கிறதுக்காக தான் மேகுல் வந்திருப்பாங்க மேடம் நீங்க இவங்கள பாக்கிறதுக்காக தான வந்தீங்க இவங்க தான் கீதா மேடம் அப்படிங்கற பார் இவரும் காட்டாரு இல்ல பரவாயில்லை நான் வேற ஒரு நாள் பாத்துக்கறேன் அப்படிங்கற பார் அங்க இருந்து மேகுல் நடந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல தான் ஆறாவது எபிசோட் முடியுது இஷி இறந்து போனாங்க பாத்தீங்களா அன்னைக்கு நைட் என்ன நல்லது அப்படின்றத நமக்கு காட்டாங்க இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஆசிரமத்தை விட்டு இவங்க சோகமா வராங்க அங்க இருக்க ஒரு பொண்ணை பார்த்து இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இததான் ஸ்டார்டிங்கே நமக்கு காமிச்சிருப்பாங்க இதனால தான் இவங்க விநாயகன் மேல பயங்கர கோவத்துல இருப்பாங்க கார்ல அழுதவங்க விநாயகன் ஒன்ன மீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க விநாயக கொன்னா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவங்களோட சேஃப்டிக்காக ஒரு கன்னியும் எடுத்து இருப்பாங்க விநாயகர் எங்க வர சொல்லிருப்பாங்கன்னா அந்த பார்ட்டி நடக்குது பாத்தீங்களா அங்கதான் வர சொல்லிருப்பாங்க விநாயகக்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க விநாயகாய் விநாயகம் அந்த இடத்துக்கு வந்துடுறது அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க எனக்கு தெரியாம மீறவை இந்த அளவுக்கு பயன்படுத்தி இருக்கல உடனே இதெல்லாம் நிறுத்துறது அப்படின்னு சொல்றாங்க இது நான் மட்டும் பண்ற விஷயம் கிடையாது நிறைய பேர் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாரு இப்படிதான் இவங்க ரெண்டு பேர் ஆர்கியூ பண்ணிருப்பாங்க ஜாராவும் பார்த்திருப்பாங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம ஜாராவும் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க இஷ்யூ என்ன சொல்றாங்கன்னா நீ வெறும் பிம்புன்றது தெரிஞ்சிருச்சு ஆனா எவனோ உன்னை யூஸ் பண்ணி தானே இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அவன் யாருன்ற பேரை சொல்லு அப்படின்ற மாதிரி கண்ணை கமிச்சு மிரட்டிட்டு இருக்காங்க இப்பதான் இவரு காஸ்ட்லி வச்சு கையில போட்டுக்கிறது தெரியுது

அவங்களும் மீரா கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் எந்த ப்ராப்ளமும் வராது நீ அந்த இடத்துல எல்லாத்தையும் அப்படியே விட்டு நான் தந்த காசை வச்சு எங்கயாவது போய் சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்றாங்க என் பையனுக்காக தான் இவ்வளவு தப்பியும் பண்ண என்னைக்கா அந்த தப்புக்கான தண்டனை எனக்கு கிடைக்கும் நான் அதை பேஸ் பண்ணிக்கிறேன் நீ வெளிநாட்டுக்கு போற வேலையை பாரு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஈஷி தந்தாங்க பாத்தீங்களா அந்த காசு எல்லாம் எரிச்சு விட்டுறாங்க இஷிக்கும் வாழ்ந்தது போதும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருது இவங்க சேர்த்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா அந்த காசு இவங்க கூட வேலை பார்த்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறாங்க அதே மாதிரி இவங்க சொத்து மீறாக்க போற மாதிரி செட் பண்ணிடுறாங்க காசியை இவங்களை கொலை

ஆளுங்க யாருன்றதை கண்டுபிடிக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி சாய்பா கேக்குறாங்க உன் ஜர்னலிஸ்ட் வேலையெல்லாம் ஆரம்பிக்காத நம்ம இஷிய போய் சேர்ந்துட்டா இதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் விசாரிக்க வேணாம் ஃப்ரீயா விட்டுலாம் அப்படின்னு சொல்றாங்க விநாயக் காசியோட இந்த வேலைலாம் முடியணும்ன்றதுக்காக தான் அஸ்வின் காசி அந்த இடத்துல சாவடிச்ச மாதிரி செட் பண்ணிட்டு வந்திருப்பான் இப்ப இந்த இடத்துல மொட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கான் இப்ப ஜாரா அவங்களோட வேலையெல்லாம் சோகமா பாத்துட்டு இருக்காங்க மேகூட பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறா அதான் இந்த கேஸ் முடிஞ்சிருச்சுல எதுக்காக இன்னும் சோகமா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறா அதெல்லாம் ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி சாரா சொல்றாங்க இருந்தாலும் ரொம்ப சோகமா ஜாரா இருக்கிறது இவளுக்கு தெரியுது எதனால இவ இவ்வளவு வருத்தப்படுறா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இப்ப மாடியில சாரமும் சோகமா நின்னுட்டு இருக்காங்க பக்கத்துல வந்து அர்ஜுனா என்ன எதுன்னு இவங்க பேச ஆரம்பிக்கிறாரு கீதாவும் இந்த கேஸ் இதுக்கு அப்புறம் விசாரிக்க வேணாம்னு முடிவு பண்ணிருவாங்க இப்பதான் கேஸ் டென்ஷன் எல்லாம் முடிஞ்சது அப்படின்ற மாதிரி ராதா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ராதா இவங்களுக்கு மேக்கப் போட்டுக்கிட்டே பையனை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த பையனை வேணாம்னு சொல்லிடு நானே வீட்டுக்கு வந்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒன்னா இருக்காங்க பாத்தீங்களா இதெல்லாம் லாங்ல இருந்து யாரோ போட்டோ பிடிக்கிற மாதிரி நமக்கு காட்டாங்க இந்த போட்டோ பிடிக்கிற நபர் யாருன்றதை நான் பின்னாடி உங்களுக்கு தெளிவா சொல்றேன் இவங்க ரெண்டு பேருமே ஹெச்பி அந்த இவங்க சந்தோஷமா இருக்க மாதிரி கட் பண்ணி காட்டுறாங்க ஆதித்யாவும் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்ப போறாங்க இந்த இருக்கிறத பத்தி யோசிக்கலாம்ல இது நிறைய தொல்லை பண்ணிருக்கேன் அதுக்காக கேக்குறாங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி டாலியும் கிளம்ப போறாங்க இப்ப டாலி கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ற மாதிரி கையெல்லாம் பிடிக்கிறாங்க ஆனா அவங்களால எதுவுமே சொல்ல முடியல அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க இப்ப டாலியும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க விநாயகோ உங்க ஃபேமிலிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது விநாயக்கு இஷி கூப்பிட்டு அந்த இடத்துக்கு வந்தானா அப்படி இல்லைன்னா வீட்டுல இருக்கவங்க கூப்பிட்டு வந்தானா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க இன்விடேஷன் யாருக்கெல்லாம் போச்சோ அந்த டீட்டெயில் எனக்கு வேணும் அப்படின்னு ஒர்க்கர் கிட்ட கேக்குறாங்க அவரும் அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைங்க எல்லாம் பத்திரமான இடத்துக்கு கூட்டு போறதா ஒரு லேடி ஆபிசரும் கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க நீங்க இதுக்கப்புறம் கவலையே பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் பொண்ணுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் கூட நம்ம சேஃப்டியான இடத்துக்கு போக போறது இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு பக்கத்துல இருக்க பொண்ணு கிட்ட சொல்றா இந்த விஷயத்த அந்த லேடி ஆபிசரும் கேக்குறாங்க சாய்பாவும் அந்த பொண்ணுங்கள பார்த்து பேசலாம் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அவங்க ஆல்ரெடி ஆபீசர்ஸ் கூட்டு போயிட்டாங்களே அப்படிங்கற மாதிரி நர்சும் சொல்றாங்க கூட்டு போனதுக்கான எந்த ஒரு ரெக்கார்டுமே இருக்கவே இருக்காது இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களோட டிவி சேனல் இருக்கு பாத்தீங்களா அங்க இருக்க Chief கிட்ட பேசிறதுக்காக வந்துறாங்க அந்த இடத்துல நடந்தத பத்தி மீடியா பயங்கரமா பேசுறாங்க பாத்தீங்களா அதுக்கு அப்புறம் இடத்துல இருந்து இதுக்கு அப்புறம் இது சம்பந்தமா நீங்க பேசவே கூடாது அப்படிங்கற மாதிரி எல்லர்கிட்டயும் சொல்லிருப்பாங்க அத பத்தி இவரும் சொல்லிட்டு இருக்காரு இத வெளிய கொண்டு வந்து ஆவணும் சார் அப்படினு சொல்றாங்க என்னால எதுவும் பண்ண முடியாது நீ ப்ளாக்ல கொண்டு வா நான் சப்போர்ட் பண்ண முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்றேன் அப்படினு சொல்றாரு சாய்பாவும் ப்ளாக்ல போறதுக்காக ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அத ஹஸ்பண்ட் பாத்துறது இந்த கேஸை நீ முடிக்க போறது இல்லையா திரும்பி இத தான் பண்ணிட்டு இருக்க நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்தா என்ன பண்ணுவ அப்படிங்கற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காதே நான் என்னோட அடையாளத்தை வெளிப்படுத்தல இந்த விஷயத்தை நான் பொதுமக்கள் கிட்ட சொல்லி தான் ஆவணும் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க இவங்களோட அடையாளத்தை வெளிப்படுத்தாம அந்த போஸ்ட போட்டுறாங்க அந்த போஸ்ட் எல்லார்கிட்டயும் பரவுது ஜாரா ஒரு ஷோக்காக தான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அந்த ஷோக்கு फ्रेंड्सும் வராங்க இவங்க மேகுல் தான் வெல்கம் பண்ணி உள்ள கூட்டி போயிட்டு இருக்காங்க அந்த ஷோல நிறைய Dress எல்லாம் அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஒவ்வொரு Dress-ஆ இந்த फ्रेंड्सும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க அது எல்லாமே இஷி போடுவாங்க பாத்தீங்களா அந்த Dress தான் இருக்கும் ஈஷி இந்த விஷயத்தை பார்த்தேன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா அப்படிங்கற மாதிரி மூணு பேர்மே பேசிக்கிறாங்க இப்ப கீதாவை காட்றாங்க அவங்கள ராதா கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எத்தனை வாட்டி சாப்பிடும்போது ஃபோன் பேசக்கூடாதுன்னு கூடாதன்னு சொல்லிருக்கேன் அப்படி அம்மா கோவப்படுறாங்க சரிமா அப்படிங்கற மாதிரி இவங்க அவங்கள போக வைக்கறாங்க அந்த Dress எல்லாம் பார்த்து முடிச்சி இவங்க மூணு பேர்மே ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க டாலியோ அவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படி சொல்ல ஆரம்பிக்கறாங்க எங்க வீட்ல இருக்கவங்க இன்வைட் பண்ணி தான் விநாயக அந்த இடத்துக்கு வந்திருக்கான் என்னோட மாமனார் டைமண்ட் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு அந்த பிசினஸ்க்கும் விநாயக்கும் எந்த சம்பந்தமும் சும்மா கிடையாது அப்புறம் எதுக்காக விநாயகர் இன்வைட் பண்ணாங்க எனக்கு எப்படி எப்படி யோசிக்க தோணுது அப்படி சொல்றாங்க அதே மாதிரி இஷி பேசின ஒரு விஷயத்தை சொல்றாங்க நமக்கு காட்டுறாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாம் சாவு பத்தி பேசிருப்பாங்க பாத்தீங்களா இஷி என்ன சொல்றாங்கன்னா நான் முதல்ல சாவறது நல்லது ஏனா உங்க மூணு பேர்ல யார் இறக்குறதையும் பார்க்கற அளவு எனக்கு தைரியம் இல்ல அப்படிங்கற மாதிரி சோகமா சொல்லிருப்பாங்க இப்போ பிரசன்ட்ல फ्रेंड्स எல்லாம் அதை யோசிச்சு பார்க்கறாங்க இந்த இடத்துல அழுவுறாங்க மாத்தி மாத்தி உங்களுக்குள்ள கட்டி புடிச்சுக்கறாங்க டாலியோட மாமியார் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட மாமியாரே உயிரோட தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு நர்ஸ் தான் சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க நான் பாத்து

உள்ள இருக்காங்க இந்த விஷயத்தை இவங்களும் மாடியில இருந்து கவனிக்கிறாங்க யாரு ஹஸ்பண்ட் கூட வந்திருப்பான்னா அஸ்வின் தான் வந்திருப்பான் போலீஸ் கிட்ட சில விஷயங்கள் மாட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இருந்து சில பொருட்களை எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட தந்துட்டு இருக்கான் அதே மாதிரி டாலி மேடமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க சாய்பான்றவங்க தான் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க டாலியும் ஃப்ரெண்ட்ஸையும் ஏதாவது பண்ணுமான்னு கேட்கறாரு இந்த மாமனார் பேசும்போது தான் இவர் ஒரு ஆண் அதிகவாதி நமக்கு தெரிய வருது அவங்க மூணு பேருமே பெண்கள் தானே அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க மூணு பேரையும் ரொம்ப மோசமா பேசுறது நிலமை கைய மீறி போச்சுன்னா அவங்களை என்ன பண்ணனும் நானே சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு ஓகேன்ற மாதிரி அஸ்வினோ கேட்டுக்கிறான் இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான் ஜாரா ஒரு ஷோவை கண்டக்ட் பண்ணாங்க பாத்தீங்களா

இடத்துக்கு வராங்க போலீஸ் எல்லாம் பரபரப்பா இருக்கிறதுனால என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாங்க

உங்களுக்கு தெரிய வருது ராதா இறந்தா தான் கீதாக்கு வருத்தமா இருக்கும்ன்றதுக்காக தான் ராதாவை அவங்க கொலை பண்ணிருக்காங்கன்ற மாதிரி காட்டாங்க இன்னால தான் லைட் ஆஃப் பண்ணும்போது அவங்க ஸ்மைல் பண்ணிக்கிட்டே போற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க அடுத்த சீசனுக்கு சின்னதா ஒரு லீடு கொடுத்து முடிக்கிறதுக்காக தான் இப்படி முடிச்சிருக்காங்க இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம த்ரீ தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்